டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் திமுகவிலிருந்து கான்ஸ்டன்டைன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட 5 மாநில தேர்தல் குறித்து விரிவாக விவாதிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்து இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. பாஜக மறுபடியும் தன்னை ஒரு தேசிய கட்சியாகவும் தன்னை வந்து ஒரு ஆளும் கட்சியாகவும் நிரூபிச்சிருக்கு. உங்களுடைய பார்வை சார்? மக்களுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நமது விருப்பமோ நமது ஆசையோ எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் தங்களுக்கு என்ற ஒரு பார்வையை வைத்திருப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த 5 மாநில தேர்தல்களில் அந்த மாநில மக்கள் அவர்களுக்கான மாநில அரசுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகிற போது, அந்த பஞ்சாப் தவிர மீதி 4 நாங்கள் வருவோம் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ அதுதான் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அந்த மாநிலத்தை, ஒரு மக்கள் எதை எதிர்நோக்கி அவர்களுடைய வளர்ச்சிக்காக, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக எதை நோக்கி மக்கள் வாக்களித்திருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு இந்த மாநில இந்த கட்சியினுடைய முதல்வர்கள் அந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை, விருப்பம், வேண்டுகோள். பஞ்சாப்ல வந்து பாஜக படுதோல்வி அடைந்திருக்கு. இதுக்கு காரணம் விவசாய சட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த விமர்சனம் இப்போ வந்து பாஜக வந்து பஞ்சாப்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆனா ஊபியில பெருவாரியா ஜெயிச்சிருக்காங்களே சார். அது விவசாயிகள் அதிகம் வாழ்ற பகுதி தானே சார். விவசாயத்தினால் மட்டுமே முடிவெடுப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த விவசாயிகள் வந்து அதுவும் ஒரு பிரச்சனையாக கருதப்பட்டிருக்குமே தவிர, அவர்கள் இப்பொழுது வந்து விவசாயிகள் வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, சட்டங்களை வாபஸ் வாங்கிய பிறகு அதற்கு பிறகு விவசாயிகளுக்கும் இதற்குமான பிரச்சனை என்ன இருக்க போகிறது? அது வந்து சில பேருடைய அனுமானமாக இருந்திருக்கலாமே தவிர, விவசாயிகள் தங்களுக்கு எதிரான சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். எதிலும் பின்வாங்க மாட்டேன் என்று இருந்த பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக விவசாயிகள் கேட்ட அந்த 3 சட்டங்களையும் மாற்றம் கூட செய்யாமல் அப்படியே ரத்து செய்தார். எனவே அதன் பிறகு விவசாயிகளுக்கு என்று கோபம் இருந்திருக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாநிலத்தில் அவர்கள் எப்பொழுதுமே வந்து விவசாயிகள் என்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு விவசாய பிரச்சனைக்காகவே தங்களுடைய இயக்கங்களை விட்டு கொடுத்து விடுவார்கள் என்றோ அல்லது பொதுமக்களுடைய கருத்தை மறுதளித்து விடுவார்கள் என்றோ நாம் கருத இயலாது. அதனால் இதில் பரவலாக வாக்குகள் விழுந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்று ஒரு தனி கூட்டணி வேற, அவர்கள் 62 இயக்கங்கள் வேற நின்றார்களே. கண்டிப்பா சார். பிரிந்து அவர்கள் வெற்றி பெற்றது போல தெரியலையே சார். இந்த பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய முன்னாள் முதல்வர்கள் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து தேசிய கட்சிகளை வந்து வீழ்த்தி ஆம் ஆத்மி வந்து ஆட்சியை பிடிக்குது. மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்துல பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மியுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, ஆம் ஆத்மி வந்து அப்படி பார்த்தா 5 மாநிலத்தையும் தான் நின்ன மாதிரி எனக்கு தெரியுது. 3 கோவாவிலையும் நின்ன மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் நின்னாங்க. 3 மாநிலத்துல நின்னாங்கன்னு நினைக்கிறேன். 3-4 மாநிலத்துல நின்று இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து எல்லா இடத்துலயும் ஆம் ஆத்மிய மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆல்டர்னேட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. போன முறை இங்க எதிர்கட்சியா இருந்தாங்க. இப்ப அவங்க வென்றிருக்கிற அந்த மாநிலத்தில் வந்து போன முறை அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள். இப்பொழுது அது ஆளும் கட்சியாக மாறி இருக்கிறது. அது வந்து நார்மலா நடக்கக்கூடியதுதானே. ஒரு எதிர்கட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான எதிர்கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுமே ஆனால், மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர்கள் முன்னெடுப்பார்களே ஆனால் அதை வந்து மக்கள் வரவேற்றுத்தானே தீர்வார்கள். அந்த வகையில் போன முறை எதிர்கட்சியாக உட்கார்ந்திருந்த ஆம் ஆத்மி இந்த முறை ஆளும் கட்சியாக மாறி இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை நமது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் சகோதரர் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் அவர்கள் சில விஷயங்களை அங்கு ஒரு புதிய கோணத்தில் முன்னெடுத்தார். அவருடைய பிரச்சாரமாகட்டும் அல்லது வேட்பாளர்கள் தேர்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
மக்களே தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர் கேண்டிடேட், மக்களிடமிருந்தே சில விஷயங்களை நான் பார்க்கிறேன், மக்களுக்காகவே எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி, நான் டெல்லியினுடைய மாடல் சில விஷயங்கள் நான் இங்கு நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொன்னது அவர்கள் மத்தியில் அங்கே இருந்த காங்கிரஸ் அகாலிதள் என்று அந்த ஆட்சியில் இருந்து ஒரு மாறுபட்ட ஆட்சியை கெஜ்ரிவால் தருவாரோ ஆம் ஆத்மி தருமோ என்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், காங்கிரஸ் உடைய தோல்வி முகம் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்துல இந்த தோல்வி முகம் வந்து பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்துக்கணும் அப்படின்னு பலவாறாக விமர்சிக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு காங்கிரசுக்கான ஒரு வெற்றி முகமாக இதை நாம் பார்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் நின்ற நான்கு மாநிலங்களில், குறிப்பாக கோவாவில் அந்த வாக்கு வித்தியாசங்களை பார்க்கிற போது எதிர்கட்சிகள் மம்தா போன்றவர்கள் இணைந்து நின்றிருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியை தோக்கடிக்கும். அதேபோல் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் அகிலேஷ் யாதவ் ஏறத்தாழ 10-11% ஏறி வந்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அதே மாதிரி காங்கிரஸ். இப்படி எதிர்கட்சிகள் இணைந்து தங்களுக்கான பலம் எது என்பதை உணர்ந்து அவர்கள் நின்றிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது அத்தனை தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள். அப்படி பார்க்கிற போது அந்த தலைவர்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் விட்டதை, ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் சமாஜ்வாதி கட்சியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யோகி ஆதித்யநாத் அவ்வளவு சாதாரணமாக அந்த கட்சியை விட மாட்டார். அப்படியானால் அது கண்டிப்பாக சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 2024 எம்பி தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டிய சூழலை கண்டிப்பாக உருவாக்கும், இல்லை என்றால் கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும். அப்படி பார்க்கிற போது காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி, ஏனென்றால் வட மாநிலங்களின் பலத்தை வைத்துதான் பாஜக ஆட்சிக்கு வருகிறது. எனவே நான் சொல்லுவது இந்த தேர்தலில் எல்லா தலைவர்களும், ஆம் ஆத்மி கட்சி தலைவராக இருக்கலாம், சமாஜ்வாதி கட்சியாக இருக்கலாம், பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அத்தனை பேருமே பாடம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடத்தை மக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த பாடத்தை அவர்கள் தெளிவாக படித்துக் கொண்டால் அடுத்த முறை பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலைக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்வதற்கு மாநில மக்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் அதை மக்களினுடைய உணர்வு அல்லது மக்கள் நடத்திய பாடத்தை தெளிவாக புரிந்து கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சார். நன்றி.